ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாளை நடைபெறும் கருப்புக்குடி போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு மரணங்கள் தொடர்வது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும், நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஏராளமானவர்கள் நீட் தேர்வுக்கு பலியாகி வருகிறார்கள். அனிதாவில் இருந்து சவுந்தர்யா வரையில் ஏராளமான மாணவ செல்வங்களை பலி கொடுக்கும் அவலம் தொடர்கிறது. இது மிகுந்த வேதனையை தருகிறது. எனவே தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் இந்த நீட் விலக்கு மசோதாவை சட்டமாக்கி குடியரசுத் தலைவர் அவர்கள் கையொப்பமிட்டு சட்டமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்றும், தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் கூறினார். தமிழ்நாட்டில் என்னதான் அவர்கள் பகிரத முயற்சியை மேற்கொண்டாலும் பாரதிய ஜனதாவால் காலூன்ற முடியாது. இது பெரியார் மண், சமூக நீதி மண். பெரியார், அம்பேத்கர் ஆகிய தலைவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை இந்தியா முழுவதும் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே தமிழகம் முன்னோடியாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை. பாரதிய ஜனதா இங்கே தலைகீழாக நின்றாலும் அவர்களால் ஆட்சி. ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாளை திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பில் கருப்புக்கொடி போராட்டம் நடைபெறும் என்றும், இந்த போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். மோடி அரசை கண்டித்து 20ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலத்திற்கு கண்டன போராட்டங்கள் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அனைத்து எதிர்கட்சிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய வகையிலும், மோடி அரசின் இதர கொள்கைகளை கண்டிக்கிற வகையிலும் போராட்டம் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இதர ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்.